هيا على الفلاح. உள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டு ஒழுக்கங்கள் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிறவாரு, இரவு சம்பந்தமான சில முக்கியமான ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறார். வீட்டு ஒழுக்கங்களில் இரவு சம்பந்தமான ஒழுக்கம் சஹீஹுல் புகாரியில் 3304 இலக்கத்திலே வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கான ஜுனஹுல் லைல் அவ் அம்சைதும், நீங்கள் மாலை அடைந்தால், இரவை அடைந்தால், ஃபகுஃபு சிபியானக்கும், உங்கள் பிள்ளைகளை வெளியே விட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை மகரிப் நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், வெளியே விட, மாலை அடைஞ்சிட்டா நீங்கள் வெளியே விட வேண்டாம். ஃபஇன்ன ஷயாதீன தன்தஷிருஹீன அய்தின், ஷைத்தான்கள் வேகமாக பரவுகிற நேரம் அது, ஷைத்தான்கள் வேகமாக பரவுகின்ற நேரம் அது. ஃபஇதா தஹப ஸஅத்து மினல் லைலி ஃபஹல்லூஹும், இரவு நேரம் போய்விட்டா, மகரிப் போயிட்டு இஷாவாகி ஒரு அளவாயிட்டு, அதுக்கு பின்னால் என்ன செய்ய, பிள்ளைகளை விடுவதில் தவறில்லை. அப்ப பே விசாசிக்காது என்ன செய்யல, இதை சொல்லல, இல்லையெண்டா எப்ப விடக்கூடாது, ஒன்பது மணி போறதா என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, வெளியே விடுங்கள், அது பிழை இல்லை. தூங்குற நேரத்தில், இரவு நேரத்தில் கதவுகளை மூடி விடுங்கள். மூடுற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்கள், மூடுகிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்கள். மூடுகின்ற வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அதாவது இந்த மாதிரி மூடப்பட்ட வீடை ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், திறக்க மாட்டான். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி என்ன சொல்றான், வரது கதவு தேவையா, ஷைத்தான் எப்படி என்ன செய்யலாம், வரலாம், ஒத்த சூரத்து பக்ரான ஓதாம கதவு மூணு ஷைத்தான் வரமாட்டான் அர்த்தம் இல்ல. ரசூலா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஷைத்தானுடைய நுழைவு என்பது வித்தியாசமானது. ஷைத்தான் உள்ளுக்கு என்றாருக்கு, அவனுக்குரிய லொக்கது பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க மூடுங்க அப்படின்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹி சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, உங்களது அதாவது இது இருக்குதே பாத்திரங்கள், வஹம்மிரு, அதாவது இந்த உங்களுடைய அந்த பாத்திரங்களை எல்லாம், கோப்பைகளை எல்லாம் நீங்க என்ன செய்ய, வஹம்மிரு, மூடி விடுங்கள், தஹ்மீர், அதை மூடி விடுங்க. உங்களுக்கு மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, உணவு இருக்குது, குடிபானம் இருக்குது, மூடுறதுக்கு எதுவும் கிடைக்கலையா, நீங்க வலவ் அன் தஅருது அலைஹா ஷைன் வஅத்ஃபு, நீங்க வந்து ஒரு குச்சியை வச்சா அதை செஞ்சிருங்க, மூடிடுங்க. அப்படி என்ன, மூடுதல் கட்டாயம், உங்களுக்கு மூடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்காட்டி மூடுற வேலையை விட வேண்டாம், மூடித்தான் நீங்க ஆகணும் அப்படின்ற சூசான செய்யறாங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தாலா ஒரு நாளில் ஒரு இரவில் நோயை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான். அது எந்த திறந்த பாத்திரங்கள் என்று எது இருந்தாலும் அதுல என்ன செய்து அந்த நோய் இறங்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த நாளாக இருக்கேன்னு தெரியும், நம்ம திறந்த நாளாகவும் என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அத்ஃபிஉ மசாபிஹகும், உங்களது அதாவது எரிபொருட்கள், நீங்க எரிக்கிறீங்களே விளக்குகள், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, அணைத்து விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, விளக்குகளை அணைத்து விடுங்கன்னு சொன்னா இன்னும் சில வீடுகளை வளம இருக்குது, லைட் இருக்கிற காலம் தானே, லைட்ல ஓ பண்ணி போட்டு லாம்பை பத்தச்சிருவாங்க, விளக்கை பத்தச்சிருவாங்க, ஏன் பத்தச்சிருவாங்க தெரியுமா, கரண்ட் போச்சுன்னா. அதுக்காக தூங்குற டைம்ல பார்த்து விளக்கை என்ன செய்வாங்க, எரித்து விட்டு தூங்கக்கூடிய வீடுகள் இருக்குன்னு. ஏன்னா கரண்ட் போனால் தடமை தான், வசதியோட மீடியமான வசதி உள்ள வீடுகளாக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வழியில் அதனால இது எரிச்சிருவாங்க. அதான் முதலாக ரசூலும் அதை தான் என்ன செய்ய, அதை முதலாக என்ன செய்ய ஆனால் இங்கே அப்படின்னு ரசூல் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் பார்க்குறோம், ரசூல் சல்லாஹத்தில் ப்ராக்டிக்கலாக உணர்த்துறாங்க. அதபுல் முஃப்ரத்தில் வருது, ரசூல் அவங்கள வீடுன இரவு நேரம் விளக்கு சாதாரணமாக தானே இருக்கும், அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு எலி, அதபுல் முஃப்ரத்தில் வருது, ஒரு எலி என்ன செய்யுது, வீட்டில் ரசூலுல்லாஹி இருட்டில் அப்படி இருந்து கண்டிக்கிறான், விளக்கு இருக்கிறாங்க, ஒரு எலி என்ன செய்யுதுன்னா நேரம் வந்து அந்த விளக்கில் என்ன செய்யுது, கையை போட்டு அதில் போட்டு இழுத்து அந்த திரி என்ன செய்யுது, வெளியே இழுக்குது. எலி வந்து என்ன செய்யுது, வெளியே இழுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எலியிட வகைகளில் சில எலிகள் இருக்குன்னா, நீங்கள் பானையை மூடி வச்சுருந்தீங்களா, கவரை திறந்து வச்சுட்டு சாப்பிட்டு மூடிட்டு போகும், தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி எலிகள் உண்டு. நீங்க சாதாரண பானை வச்சுக்கிறீங்களே, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவர் பண்ணிட்டு செஞ்சிருவாரு போயிருவாரு, அப்படி எலியும் உண்டு. இந்த எலியை என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதை எடுக்குது, திரியை எடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, போய் ஒரு அந்த பிடவையில ஒரு 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 துணியில என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு, அப்படி வார நேரத்தில் வேலைக்காரி பெண்மணிப்பாங்க, அவ வந்து விரட்டிக்கணும் வர, அதை அடிக்கிறது. ரசூலுல்லாஹி சுமரிங்கண்ணா, விடுங்கண்ணா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்கள் என்றாங்க, அது கொண்டு போய் சரியா விட்டுட்டு போயிட்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போ விட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு திருகம் அளவுக்கு என்ன செஞ்சுட்டு எரிஞ்சிச்சு, ஒரு திருகம் அளவுக்கு எரிஞ்சிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதா நிம்தும் ஃபஅத்ஃபி உசூருஜக்கும், மரணம் நீங்கள் தூங்கினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விளக்குகளை அணைத்து விடுங்கள், விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்ன ஷைத்தான யதுல்லு மித்ல ஹாதிஹி அலா மித்லி ஹாதா, இது போன்றவைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளுக்கு ஷைத்தான் இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி உங்களை எரிப்பான், ஃபதுஹரிகக்கும், உங்களை எரிப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பிஸ்மில்லா சொல்லி நம்ம கதவு மூடிட்டோம்னா ஷைத்தானுக்கு எக்ஸஸ் இருக்காது, எலிக்கு எக்ஸஸ் இருக்குங்களா. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுவைகளை தூண்டி என்ன செஞ்சிடாம இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கணும்டா. என்ன செய்யணும்? முதலாவது நீங்க சேஃப்டி ஆயிருங்க, ரசூல்லா அங்க உங்களை எரிக்க கூடாது என்பதற்காக சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? கேஸா கவனிச்சுக்கலாம், விளங்கிட்டா, ஏதா எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குதா கவனிச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த செய்தி என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இறுதியாக, இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு, ஆனால் நான் இன்றைக்கு அளவுக்கு இவ்வளோ தான் தொகுத்தேன், நான் தொகுக்கவே இல்லை அதுகளை, ஏன்னா நேரம் போவதாக தெரியும். அன்புள்ள சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டிலே உள்ள பாத்திரங்கள் இருக்குதே, வீட்டில் உள்ள பாத்திர சுபஹானல்லாஹ், இஸ்லாம் வீட்டொழுக்கத்தை சொல்றதுக்கு தான் வந்துதான் நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு செய்திகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 5625வது இலக்கம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இஹ்தினாஸில் அஸ்கியா, நீங்க எங்க தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கிறீங்களோ அதை திறந்து அதுல வாய் வைத்து குடிப்பதை நபிகள் தடை செய்தார்கள். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹி காலத்தில் எப்படி இருக்கும்டா, துணிப்பை என்ன செஞ்சிருக்கும், அப்படி கொழுகி வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி என்ன செய்யும், இதை கட்டியிருப்பாங்க, இதை கட்டி இருந்தேன்னு சொன்னால் அந்த இதை அவிழ்த்துட்டு வளைச்சி விடுறது, அதாவது இஹ்தினாஸ் விளங்கிட்டா, வளைச்சிட்டு அதுலேருந்து என்ன செய்யறது, தண்ணீரை குடிக்கிறது. அப்படி குடிக்க வேணாம் ரசூலுல்லாஹ், அந்த மாதிரி குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் வரலை, இன்னும் சில இடங்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரியில் 5627வது இலக்கம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஷுர்பி மின் ஃபபில் கிர்பா, பாத்திரத்துடைய வாயால் குடிப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள், அவிஸ்ஸிகா அல்லது தோல் பாத்திரத்துடையதால் குடிப்பதை தடை செய்தார்கள் அப்படின்றாங்க. இதில் என்ன செய்து ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு கன்ஃபார்ம் இல்லாத இடங்கள் அதில் வந்து என்ன செய்யலாம், நம்ம எது வருதுன்னு தெரியும், இப்போ நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம், அதுக்கு உள்ள என்ன அசுத்தங்கள் இருக்குது தெரியாது, போகலாம். அந்த மாதிரி நம்ம தெரியாமல் அப்படி குடித்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும், எல்லாமே நமக்கு அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனால ரசூலுல்லாஹ் இதை தடை செய்திருக்கலாம் ஒரு சில அறிஞர்கள். இன்னும் சிலர் எல்லோரும் வாய் வைக்கிற இடம் அது, எல்லோரும் வாய் வைக்கிறப்ப நீங்கள் ஒருத்தர் வைக்கிறேன் எல்லாரும் வைக்கலாம் தானே, அப்போ அது எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு ஒரு நல்ல ஒரு தொடர்பு என்ன செய்யாது, அது ஏற்படுத்தாது, இது காரணமாக இருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நம்மளுக்கு தெரியாத ஒரு ரீசன் செஞ்சுக்கலாம் அதில் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அல்லது திறந்தால் தேவையில்லாத வீண் விரயங்கள் என்ன செய்யலாம், உருவாகலாம் அப்படின்றது உண்மைதான். இன்றைக்கு டெப்பில் ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறான்னு வைங்களேன், இப்படி பிடிச்சி குடிச்சிங்கன்னு சொன்னால் 4 ஜக்கு போயிடும், ஒன்று தான் குடிச்சிருப்பார், இப்படி பிடிச்சிங்கன்னா 1 ஜக்கு தான் என்ன செய்வீங்க, எடுப்பீங்க, அதை மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு ஜக் தான் அவ்வளோதானே குடிப்பீங்க, ஒரு சாதாரண கிளாஸுக்கு என்ன செஞ்சுருவீங்க, நீங்கள் குடிச்சிருவீங்க. இதையே அப்படி திறந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 60 பேர் தண்ணியை அனுப்பிட்டு நம்ம என்ன செய்வோம், கொடுத்து கொண்டிருப்போம், இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்னு உஸைமீன் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க, எங்கே தண்ணி சுத்தம் என்று கன்ஃபார்மாக ஃபில்டர் பண்ணி அடைக்கப்பட்டு வச்சிருக்கிறதோ அதில் அப்படி வச்சு குடிக்கிறது என்ன செய்யாது, இந்த ஹதீஸ் கொள்ளாது என்று சொல்கிறாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் ரசூலுல்லாஹி இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் சேமித்து வைக்கக்கூடிய குடங்கள், இந்த மாதிரி டேங்குகள், இந்த மாதிரி இடங்களில் ஒன்றில் பாத்திரத்தில் எடுக்காமல் கை வைத்து குடிப்பது என்னது, அல்லது வாய் வைத்து குடிப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்கின்ற கருத்து தான் என்ன செய்கிறது, அதிலே விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வீட்டில் தண்ணீர் அருந்து வைக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, ஆனால் இந்த செய்தியை சில அறிஞர்கள் தாயிஃப் என்கிறார்கள், சிலர் ஹசன் தரத்தில் பதிவு செய்கிறாங்க, அது சம்பந்தமாக எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கல கிடைக்கல, என்றாலும் இது போன்ற தலைப்பில் தவிர அது வேற எங்கேயும் எனக்கு சொல்ல முடியாது என்பதனால் ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன். நபியர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது, தஹீரு அஃப்னியத்தக்கும், உங்களது முற்றங்களை, முத்தமிரிக்க முன்பகுதி,
வீட்டுடைய முன்பகுதி, இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது. யூதர்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்வது கிடையாது. உங்கள் முத்தங்களை என்ன செய்யுங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே போல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன அதே தரம் இதுக்கும் உள்ள பிரச்சனை இருக்கிறது. அல்லிகு, அதாவது அஸ்ஸௌத ஹைது யரல் அஹல், குடும்பத்தினர் காணும் வகையில், பிள்ளைகள்லாம் காண்ற வகையில் வீட்டில் ஒரு பெரம்பு தொங்கு போடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி. அதுபோல் முஃபரத்தில் வரக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த தரத்தில் என்ன செய்கிறது, ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறதுனால செய்தியை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹுவாலும் அந்த தர செய்தியை உங்கள்கிட்ட என்ன முன்வைத்திருக்கிறேன். இது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும், வீடு கட்டிட ரீதியாக எப்படி இருக்கணும், வீட்டுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுடைய அமல்கள் இந்த போன்றவைகள் எப்படி இருக்க வேண்டும், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுடைய நடவடிக்கைகள் இரவுல எப்படி பகல்ல எப்படி இது போன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்லி இருக்கிறார்கள். இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இருந்தாலும் நாம் ஒரு முஸ்லீமுடைய வீடு என்ற அடிப்படையில் எப்படி நமது வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சில முக்கியமான தகவல்களை இதன் மூலம் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது வீட்டை இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் பேணி வருவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله.